உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இவனுக்கு ஒரு பிடிவாதம் இருக்குன்னா எனக்கு 1000 மடங்கு பிடிவாதம் இருக்கு. நான் இதுவரைக்கும் யாருக்கும் காமிக்கல. ஏதோ என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு பொறுமையா இருக்கேன். இந்தாடி, நான் நினைச்சேன்னா என் உயிர் கொடுத்தாவது ஒரு கல்யாணத்தை நடத்திடுவேன். நிறுத்தணும்னு நினைச்சா அதே உயிரை கொடுத்து நிறுத்தப்படுவேன். என்ன சொல்லி காட்டணும்? நான் சொல்லி காட்டுன நீ சொல்லி காட்டுறிய? ஆமாப்பா, சொல்லிதான் காட்டுறேன். நீ கஷ்டப்பட்டுதான் உழைச்ச, இல்லைன்னு யார் சொன்னா? அதுக்காக நான் தான் கஷ்டப்பட்டேன், நான் தான் உழைச்சேன், நான் தான் நின்னேன், நான் தான் உக்காந்தேன், நான் தான் படுத்தேன். எல்லாத்துக்கும் நானு நானு நானுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஏன்? நாங்கெல்லாம் ஒன்றும் பண்ணலையா? உன்னை கருவில் பெத்து வளர்த்தவ. ஏப்பா, என் கருவில் இருக்கும் போதே உனக்கு தெரியுமா நீ தான் குணசேகரன் ஆக போறேன்னு? உன்னை பெத்து வளர்த்து குணசேகரன் பேரு வச்சு ஆளாக்குன தாய்ப்பா நானு. அந்த தாய் இன்னைக்கு என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக உன் காலில் விழுந்து கெஞ்சணுமா? சொல்லுப்பா, கெஞ்சனே. ஏப்பா, உன் காலில் விழுமா? உன் காலில் விழுமா? உன் காலில் விழுமா? யாரு காலில் விழுணும் சொல்லுங்க. அம்மா அம்மா அம்மாமா, இருமா, போதுமா. நீ என்னம்மா இன்னைக்கு புது வேஷம் கட்டி ஆடிட்டு இருக்க? இப்ப என்னம்மா குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் அவ்வளவுதானே? வாங்க எல்லாரும் போவோம். மாமா, நாங்களும் வரோம். ஏய், நீ எதுக்குப்பா உட்காரு? எல்லாரும் எதுக்கு போனோம்? நானே போல. ஆதிரியோட சனனி, ரேணுகா, நந்தினி இவங்க போட்டுமே. அவ மட்டும் போதுமா? ஏமா, நான் வரக்கூடாதா? என்ன சொல்ற குணா, பெரிய மனுஷங்களா வர்றாங்க, எல்லாரும் உனக்காக தானே வர்றாங்க. அந்த நேரத்தில் நீ இல்லாட்டி எப்படி? நீ இங்க இருந்துதானே அவங்கள எல்லாம் வரவேற்கணும். நீ பாட்டுக்கு அங்கே போயிட்டா அப்படி? அப்படியா? சில நேரங்களில் நீங்களும் விவரமாக பேசுகிறீங்கம்மா, அதுவும் சரித்தான். சரி, நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கம்மா. ஈஸ்வரி விட்டுருங்க, மற்ற 3 பேரும் ஆதிரியை கூப்பிட்டு போயிட்டு வாங்கம்மா. ஈஸ்வரி இங்கே இருக்கட்டும், ஏன்னா வர்ற விருந்தாளியே ஈஸ்வரி தான் கேட்பாங்க. கதிரி, நீங்கள் கூட போயிட்டு வந்துறியா? மாமா, நானும் போகிறேன். தம்பி தம்பி, நீச்சத்து சும்மா இருப்பா, உட்காரியே நீ முதல்ல. ஏம்மா, ஏன் அவனை வேணாங்கிற? மாப்பிள்ளாரன் கூட வர வேண்டாமா? அவனையும் கூட்டு போகமா. சரி கதிரி, நீ கிளம்பு, நேரம் ஆகிட்டே இருக்கு. சீக்கிரம் கரியால நீயே பொம்பளையாளர்கள் ஒரு காரில் இருக்கீங்க. நம்ம வேல்முருகன் சுகர் இருக்காங்களே, அந்த குரூப்பெல்லாம் ஒரு காரில் விட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி வர சொல்லு. இவங்க எதுக்குப்பா? பாதுகாப்புக்குமா, பொண்ணு மாப்பிள்ள பாதுகாப்புக்கு. இல்லை, ஏன் பாதுகாப்புக்குமா? ஏன்னா எந்த நேரம் என்ன நடக்கும்னு திக்கு திக்குனே இருக்குமா. அந்த அரசு பையன் எப்போ வேணாலும் குறுக்க வருவேன், அவனால் ஏதாவது பிரச்சனை வந்து கல்யாணம் நின்று போச்சுன்னா எனக்கு தானே அசிங்கம். அதுக்கு தான் சொல்கிறேன், புரியுதா? என்னம்மா ஒரு டைப்பாக இருக்கும் மொழியெல்லாம், ஏன் இந்த மொழி முழிக்கிற? என் மொழி அப்படி தான் இருக்கும். சரி சரி. அவசரப்படாமல் இருங்க, நம்ம போயிடலாம். எப்பா, அந்த கோயில் பூசாரிக்கு 1000 சோழி இருக்கும் அவனுக்கு. அவன் பாட்டில் கோயிலை பிடிச்சி எங்கேயாவது போயிருக்க போகிறேன், அதனால் போகிற வழி அவனுக்கு ஒரு போனை போட்டுரு. ஒருவேளை கோயிலை பூட்டிட்டு வெளியே போயிருந்தாருன்னா அவர் வந்து கோயிலை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நேரம் போயிட்டு இருக்கு. சரியா, கோயில் கேட்டிலே மாலை போட்டுட்டு அங்கேயே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு கற்பூரத்தை குளிச்சுட்டு நேரம் வந்து சேருங்க. சரி, கவனமா போயிட்டு வரணும். சரியா அண்ணி, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அதே, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
கரிகாலா, நீ கொஞ்சம் தள்ளி நில்ல. ஜோடியா வாங்கலாம்னு பார்த்தேன். எனக்காக? அது கல்யாணத்துக்கு அப்புறம். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிரும்ல. ப்ளீஸ். போயிட்டு வாங்க, நேரம் ஆகுது. வேலை கிடக்கு, ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்கு, போங்க. சீக்கிரம் அனுப்பிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. பத்திரம் பத்திரங்கதிரே, கவனமா இருக்கணும். என்ன அண்ணன், உன் தங்கச்சி என் கால விழாதா? ஏமா, உன் கால நான் விழுகிறேம்மா. கொஞ்ச நேரம் வாய முடிக்க, சும்மா உட்காந்துருமா. என்னால முடியலம்மா, முடியல முடியல, என்னால சமாளிக்க முடியல. உன் ஆட்டம் ஓவர் ஆட்டமா இருக்குமா.